நம்ம தூக்கம், நம்ம மெயின் என்ன பண்ணுவோம், தூக்கம் வரல எனக்கு, பயமாக இருக்குது, ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்குது, எது பார்த்தாலும் பயம் இருக்குது, எது பார்த்தாலும் எனக்கு வந்து நடுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நடுக்கம் பயம் இருந்தாவே ஒரு தன்னம்பிக்கை உங்களை விட்டு போயிடும், அடுத்தது நீங்கள் எதுலேயுமே கான்ஃபிடெண்ட்டாக வேலை செய்ய முடியாது. அப்போ இந்த கான்ஃபிடெண்ட்டாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கே பார்த்திங்கன்னா, நம்ம தூங்குறப்போ தூங்குறப்போ ஒரு 9 முட்டை எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன தானியங்கள், நவ தானியங்களை ஒவ்வொரு ஸ்பூனு நவ தானியம் எடுத்துக்கோங்க, அதை ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க, அதுக்குள்ளே ஒவ்வொரு மூட்டையிலையும் பச்சை கற்பூரம், எல்லாம் நவதானியத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க, நான் சொல்ல பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை சின்ன சின்னதாக எடுத்து அதில் போட்டுக்கோங்க. 1 ரூபா காயினு, புரிஞ்சுதா உங்களுக்கு சொல்கிறது, 1 ரூபா காயினு, 1 ஸ்பூன் நவதானியம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை, இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து நல்லா ஒரு மூட்டை கட்டி உங்கள் தலகாணி கடையில் வச்சுக்கோங்க. 9 மூட்டையை கட்டிக்கோங்க, அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மூட்டை, 7 நாட்களில் 9 கிரகம் இருக்குது, இந்த 9 கிரகத்துக்கும் நம்ம ஒவ்வொரு நாளாக வைக்கிறோம். இந்த ஒரு நாள் வச்ச மூட்டையை நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, பிரிக்க வேண்டாம். இப்படி 9 நாட்கள் வச்சுக்கோங்க, உங்களுடைய தலகாணிக்கு அடியில் இப்படி ஒவ்வொரு மூட்டையிலையும் காயின் இருக்கணும், புரியுதுங்களா. இதை வைக்கும்போது இந்த வாசனை திரவியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடை நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக ஆக்கிடும். நம்மளுடைய நரம்புகள் வழியாக மூளைக்கு இந்த செயல்பாடு கண்டிப்பாக போகும், அதனுடைய ஆக்டிவேஷன் உங்களுக்கு நல்ல செயல்பாடை உண்டு பண்ணும். அப்போ நல்லா டீப் ஸ்லீப் கொடுக்கும். இந்த 9 நாள் கழித்து நீங்கள் அதை எல்லாத்தையும் பிரிக்கும்போது அதில் 9 காயின் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்க, காயின் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்பீங்க இல்லைங்களா. இந்த காயின் எல்லாத்தையும் சேகரித்து நீங்கள் எங்கேயாவது கடல் சார்ந்த இடம், நீங்கள் கடல், திருச்செந்தூர் போகிறீங்களோ இல்லை ராமேஸ்வரம் போகிறீங்களோ, இந்த மாதிரி நம்ம பரிகார ஸ்தலத்துக்கு போகும் இல்லையா, இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த 9 காயினையும் அந்த கடலோட நீங்கள் இது பண்ணுங்க, கடலில் தான் கரைக்கணும். இந்த தானியங்கள்லாம் உங்களுடைய தலைக்கு வச்ச தானியங்கள்லாம் எடுத்து ஊற வச்சு செடிக்கு போடுங்க. மாட்டுக்கோ இல்லை மற்ற மிருகங்களுக்கோ நீங்கள் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் திருஷ்டியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, தலைக்கு வச்சு படுத்திருக்கீங்க. அப்போ அந்த கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்ந்து ஊற வச்சு நீங்கள் செடிகளுக்கு நடுவில் நீங்கள் போடும்போது அது என்ன ஆகும்னா, வேரூன்றி செடிகள் முளைக்கும், அந்த உங்களோட நவதானியங்கள் கண்டிப்பாக முளைக்கும். அப்போ முளைக்கும் போது கீழே இருக்கக்கூடியது வேர், புரியுதுங்களா, கீழே இருக்கக்கூடிய வேறுனா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு. அப்போ நரம்பு மண்டலங்கள் நம்மளுக்கு நல்ல அமைப்பில் உண்டு பண்ணும். நம்மளுடைய ஹார்மோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த பரிகாரத்தில் இருக்குது. அப்போ இந்த பரிகாரம் பண்ணுனா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செய்வினை கோளாறாக இருந்தாலும், உங்கள்கிட்ட நெகட்டிவ் வேவ்ஸாக இருந்தாலும் அது கண்டிப்பாக 10வது நாள் வெளியேறிடும். அடுத்த நாள் இந்த 10வது நாள் நீங்கள் நல்லா குளியல் ஒன்று போட்டுக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா, உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தி உங்களை வசியமாக்கக்கூடிய சிறந்த பரிகாரம் இது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் மேடம்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம். மேடம் நம்பர் சொல்லிட்டு என்னுடைய நம்பர்